பலசரக்கு சாமான் வேண்டலையா? அரை கிலோ அரிசி மட்டும்தான் வேண்டு வந்திருக்க. ஏம்மா, 500 ரூபா 1000 ரூபா நோட்டு செல்லாதுன்னு அரசாங்கத்தில் அறிவிச்சிட்டாங்கம்மா, எதுவும் வாங்கிக்கிற முடியல. வீட்டு மேல அக்கறை இருந்தா 8 மணிக்கு முன்னாடியே போய் வாங்கிட்டு வந்திருப்ப. நீ எல்லாம் நாடகம் போடுறேன், மக்களுக்கு நல்லது சொல்றேன்னு சொல்ற, வீட்டோட நிலைமை தெரியல உனக்கெல்லாம். வீட்டுல சமைக்கிறதுக்கு அரிசி பருப்பு இல்ல, நீ விளையும் சொல்லியமா வெளியே போட்டு போறியே, அந்த துணியை துவைக்கிறதுக்கு சோப்பு இல்ல, பல்ப் பீசா போய் 4 நாள் ஆகுது, அத வாங்கி போடுறதுக்கு வக்கு இல்ல. நீ எல்லாம் வேட்டையை கட்டுறதுக்கு பதிலா சேலைய கட்டிக்க, நான் வேலைக்கு போய் உனக்கு கஞ்சி ஊத்துறேன். ஐயா ஒரு டீயா போடுங்க. 500 ரூபா செல்லாம் போச்சு தெரியல, பால் டீ தூள் நானும் கடை வாங்கி தான் போட்டுக்கிட்டு இருக்கேன். பூமி போடுங்கய்யா, நாளைக்கு நாடகத்துக்கு போயிட்டு வந்து கொடுத்துட்றேன், போடுங்க. ஹலோ பூமி அண்ணே, ஒரு நாடகம் போடணும்ண்ணே. கக்கசு நாடகங்களா? கக்கசு நாடகம் மாதிரி வேற நாடகம் பூமி, உன்னை பார்க்கணுமே பூமி. எப்போ இருக்க நம்ம டீ கடையில இருப்பையா, வாங்க. இந்தா வந்துட்டோம். நல்லது. பூமி அண்ணே வாங்கய்யா, நாடகம் ஒன்று போடணும்னே. வணக்கம் பூமி. கக்ஸு நாடகங்களா? ஐயோ அது இல்லை, இந்த 500 ஒழிச்சாங்கல்ல அதை பற்றின ஒரு நாடகம் போடணும் பூமி. ஆமாங்க ஐயா, பால் வெலை, சீனி வெலை, டீ தூள் வெலை, மண்ணெண்ணெய் செலவில் நினைக்கல. நாங்கள் வாடகை ஒரு பார்சல் டீயை வாங்கி குடிச்சுக்கிறோம், ஏழை வாழை எப்படி பிழைக்க போதோ தெரியல. ஐயோ அப்படி நினைக்காதீங்க, இப்போ இந்த 500 ஒழிச்சிருக்காங்கல்ல, அதுக்கப்புறம் இந்தியா வல்லரசு ஆக போகுது, எல்லாருக்கிட்டையும் பணம் காசு புழங்க போகுது, எல்லாம் நல்லா இருக்க போகிறோம். ஆமாம் பூமி, இந்த நாடகத்தை இன்னைக்கே நம்ம போட்டாகணும். ஏன்னா பேங்க் இன்னைக்கு மட்டும் விடுமுறை, நாளைக்கு பேங்கை திறந்துருவாங்க. இன்னைக்கு நாம இந்த நாடகத்தை போட்டாதான் மக்கள்கிட்ட பிரச்சாரம் பண்ண முடியும். சொல்றது புரியுதா? ஆ, எதுனாலும் ஐயாட்ட பேசிக்க. நல்ல முறையில் போட்டுருவோம் ஐயா. சரி பூமி, நாடகத்தை போட்டு மொத்தம் வாங்கிக்கங்க. சரிங்க. சரிங்களா? ஆ சரி, பார்ப்போம் சரி பார்ப்போம். நாட்டுக்கு நல்ல நிறுத்தப்பா, அப்படி என்னதான் சொன்னாரு பிரதமர்? இது தெரியாதா? அச்சடிச்சா வல்ல பணம் பாரு, அச்சடிச்சா வல்ல பணம் பாரு, இப்ப கருப்பு பணமா மாறி போச்சு கேளு. பெரியோர்களே, தாய்மார்களே, நீங்க யாரும் கவலைகளை நினைக்க வேணாம். நீங்க 1000 ரூபா நோட்டு செல்லாதுன்னு கவர்மெண்ட் அறிவிச்சிருக்கு, அந்த பணத்தை என்ன யாரும் கவலைப்பட வேணாம். வேற பேங்கல போ, அதாவது உங்ககிட்ட நீட்டுற, அடுத்த செந்தல புதுத்தாள் வருது, வாங்கிட்டு வந்துடலாம். ஆனா ஒண்ணு, கள்ளப்பணம் எல்லாம் ஒழிய போகுது, ஒழிய போகுது, தீவிரவாதம் ஒண்ணு இல்லாம அழிய போகுது. 2020 அப்துல் கலாம் கண்ட கனவு, இந்தியா நாடு வல்லரசாக போகுது. கள்ளப்பணத்தை பத்தி, கெட்டவனத்தை பத்தி கவலை வேணாம். அந்த செல்லா நோட்டை நல்ல நோட்டா மாத்துறதுக்கு பேங்கல போய் கொடுக்க போறீங்க, இந்த கையில வாங்க போறீங்க, கொடுக்க போறீங்க, வாங்க போறீங்க. நாடகம் நல்லா சிறப்பா இருந்துச்சு பூமி, ரொம்ப சந்தோஷம் பூமி. என்னையா பழைய நோட்டா இருக்கு? பழைய நோட்டுன்னா என்ன, நாளைக்கு பேங்க் திறந்தோன்னா மாத்திட்டு போறது. ஐநூறாயிரம் செல்லலன்னு ஊர் உலகத்துல எல்லாம் அலைஞ்சு தவிக்குதுங்க. இதுல கருப்பு பணம் ஒளியுதான். இவர் பெரிய அரிச்சந்திரன். இன்னைக்கு நாடகம் போட்டியில புதுநோட்டை வாங்கிட்டு வராம பழைய நோட்டை வாங்கிட்டு வந்து இங்க வந்து நாடகம் போடுறியாக்கும். உனக்கு கொஞ்ச நாள் புத்தி இருந்தா புதுநோட்டை வாங்கிட்டு வந்திருப்ப. இதை வச்சு என்ன ரொம்ப என்னையா, குடும்ப நட தெரியாத உனக்கெல்லாம் எதுக்கு பொண்டாடி பிள்ளைங்க? இந்த நோட்டை வச்சு வீட்டு ஜாமான் வாங்கிட்டு வா, அப்புறம் வந்து ஒரு ரோசத்தை என்கிட்ட காட்டு. ஒரு வருஷம் புது நோட்டு வாங்குறதுக்கு ஒரு வருஷம்.
நீ போனீங்கன்னா ஃபார்ம் மட்டும்தான் வாங்க முடியும். இன்னைக்கு ஃபார்மை வாங்கி நாளைக்கு இந்த நோட்டை பேங்க்கில் போட்டு நாளை கழிச்சு புது நோட்டு வாங்கி என்ன செய்ய போறேன்னு தெரில. போங்க. ஒரு நாள் ஓடி போச்சு, பணம் எடுக்கிறதுக்கு ரெண்டு நாள் ஆகும் போல தெரியுது. வீட்டு சாமா வாங்கறதுக்கு என்ன செய்ய போறேன்னு தெரியலையே. தம்பி, இதை பூர்த்தி பண்ணி கொடுப்பா. உங்க பேர் என்ன? பூமிராஜன். பூமிராஜன். பூமிக்கு ராஜா, காசுக்கு எவ்வளோ பணம் எடுக்க போறீங்க? 3000 ரூபா. 3000 ரூபா கொடுத்துருவாங்க. கருப்பு பணம் ஒழியுதோ இல்லையோ, தீவிரவாதம் ஒழியுதோ இல்லையோ, ஏழையெல்லாம் ஒழிச்சிருவாங்க. ஆனா ஒண்ணு, கள்ளப்பணமெல்லாம் ஒழிய போகுது, தீவிரவாதம் ஒண்ணு இல்லாம அழிய போகுது. 2020 அப்துல் கலாம் கண்ட கனவு இந்தியா நாடு வல்லரசாக போகுது, வல்லரசாக போகுது. வீட்டுல சமைக்கிறதுக்கு அரிசி பருப்பு இல்ல, நீ வெளியும் சொல்லியமா வெளியே போட்டு போறியே. அந்த துணியை துவைக்கிறது சோப்பு இல்ல. 500,000 செல்லலன்னு ஊர் உலகத்துல எல்லாம் அலைஞ்சு தவிக்குதுங்க. இதுல கருப்பு பணம் ஒழியுது. இவர் பெரிய அரிச்சந்திரன், நீ எல்லாம் நாடகம் போடுறேன், மக்களுக்கு நல்லது சொல்றேன்னு சொல்ற. போறீங்க, வாங்க போறீங்க.